திமுக தரப்புலேருந்து இதை வந்து வரவேற்று முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டது போல 52 பில்லியன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,271 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் திமுகவுக்கும் 400 கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த டேட்டாஸ்லாம் வெளியே கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இது எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் வந்தாங்க. இந்த தீர்ப்பை வந்து எப்படி பார்க்குறீங்க? இதில் இருக்கக்கூடிய பின்னணி இப்போ வந்து பாஜகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன கருத்து? நிச்சயமாக நான் ஃபாசிசம் விழட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும்னு நம்முடைய முதல்வர் எப்போதுமே சொல்லி கொண்டிருப்பார். அதற்கான அடுத்த படி அல்லது அடுத்த அடி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நிச்சயமாக மிகச்சிறப்பான தீர்ப்பு, ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுகின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. மிக சமீபத்தில் ஒரு பெஞ்சே சேர்ந்து எல்லாராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக கொடுத்திருக்கிறதுன்னா அது இந்த தீர்ப்பை சொல்லலாம். இது வந்து நிச்சயமாக ஒரு எப்படி சொல்லணும்னா லஞ்சம் கமிஷன் இதுக்கான நவீன வார்த்தையாக நம்முடைய பிரதமர் இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்கார். ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன், நம்முடைய பிரதமரோட ஒரு விளம்பரம். ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து அந்த பணம் திரும்ப பெறப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அதுல இதுல நம்ம எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவர் வந்து ஊழலை ஒழிக்க வந்த மிகப்பெரிய அவதார புருஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவர் அப்படி சொல்லவே இல்லைங்கிறது 10 வருஷம் கழிச்சுதான் இந்தியாவுக்கே புலப்படுது. ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னா அது நீங்க யாரும் தனியா வச்சுக்க வேண்டாம், நாங்க தான் ஹோல் ப்ரொப்ரட்டர்ஷிப் வச்சிருக்கோம். பிஜேபிங்கிறது முழுக்க முழுக்க ஊழல் கம்பெனி, பிஜேபி தான் எல்லா ஊழலையும் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கறதான் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் புரிய வருது. இதுல அவர்கள் நவீன திருப்பதி உண்டியல்னு கூட சொல்லலாம். ஏன்னா திருப்பதி உண்டியல்ல போய் போடும்போது அதுக்கு அடையாளமே கிடையாது இல்ல. நீங்க 5 ரூபாய் போடலாம், நான் 10 ரூபாய் போடலாம், தோழர் 25 ரூபாய் போடலாம், அது யார்கிட்டேருந்து வருது அப்படிங்கறது தெரியாது. ஆனா போய் சேர்றது என்னவோ திருப்பதி கோயில் கணக்குல, அந்த மாதிரி தான் இதுலயும் நடந்திருக்கு. அதுல அவர்கள் கூடுதலாக பயன்படுத்தியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற நம்பகத்தன்மை வாய்ந்த இந்தியாவின் வங்கியை, பொதுமக்கள் நம்புகின்ற ஒரு வங்கியை தங்களுடைய ஊழலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அச்சுறுத்தலை அந்த அதிகாரிகள் அடைந்திருப்பார்கள் நினைச்சு பார்க்கணும். ஏனென்றால் நீ இதை செய்யணும், நாங்க சொல்றதை செய்யணும், இல்லைனா உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஒரு அச்சுறுத்தலை அவர்கள் அடைந்திருப்பார்கள். அதுல நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி எத்தனையோ ஆக்ட திருத்தினாங்க, ஐடி ஆக்ட் திருத்துறாங்க, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் திருத்துறாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் திருத்துறாங்க, இதையெல்லாம் திருத்தினது கூட ஒரு சரி டெக்னிக்கலா ஏதோ பண்றாங்கப்பா அப்படின்னு தோணும். ஆனா இதை நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் மணி பில்ல அவங்க நிறைவேற்றினாங்க பாருங்க. இதைத்தான் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் சொன்னுச்சு, நீங்க விவாதமே இல்லாமல் எல்லா பில்லையும் நிறைவேற்றும் போது பின்னால் அதில் வருகின்ற பிரச்சனையால் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வேலை பளு ஜாஸ்தியாகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவங்க வச்சாங்க. அப்படின்னு பார்த்தா இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு மிகச்சரியாக தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆனால் இது கூட தாமதமாக்கப்பட்ட தீர்ப்போ அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா இது அந்த பிரச்சனையின் அவசரம் கருதி, அவசியம் கருதி இன்னும் கூடுதலாக முன்னாடியே இதை எடுத்து டீல் பண்ணிருக்கணும். இவ்வளவு தாமதம் எதற்கு? அப்படின்னா இவ்வளவு நாள் பிஜேபி இந்த ஊழலை செய்வதற்கு எல்லோரும் துணை புரிந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை தாண்டி நிறைய நியூஸ் ஏஜென்சி என்ஜிஓலாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து பணம் பெறுகின்ற அந்த வாசல்களை எல்லாம் அடைச்சாங்க. ஆனா பாருங்களேன், ரொம்ப குயுக்தியா இவர்கள் மட்டும் வெளிநாட்டிலிருந்தும் பணம் பெற்றுக்கலாம், உள்நாட்டிலிருந்தும் பணம் பெற்றுக்கலாம், எல்லா விதங்களிலும் தாங்கள் பணம் பெறுகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்கு. கீரக்கார அம்மா கிட்ட இருந்து ஜிஎஸ்டிய வரி வசூல் செய்து உறிஞ்சுகின்ற இந்த பிஜேபி அரசு, எல்லா கார்பரேட் கம்பெனி பெரும் முதலாளிகள் தொழில் அதிபர்கள் இவர்கள்டேருந்து வாங்குகின்ற கணக்குக்கு பணத்துக்கு எந்த விதமான அடையாளமும் கிடையாது அப்படிங்கும் போது, இதுதான் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பின் மிக அற்புதமான ஒரு கூறாக நான் பார்க்கிறேன். வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டெடுத்து நான் எல்லாருக்கும் இந்தியர்களுக்கு 15 லட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னா இவர் வந்து 15 ரூபாய் கூட எல்லாத்தையும் புடுங்கி இருக்கார் அப்படிங்கறதுதான் நமக்கு தெரிய வருது. அதனால இவர்களுக்கு தான், இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா, தாங்கள் ராமனின் மறு அவதாரம் அல்லது ராமனை விடவும் உயர்வான அவதாரம், எந்த விதமான குற்றமும் சொல்ல முடியாது, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், எந்த விதத்திலும் எந்த தவறும் செய்யாத ஒரு தூய்மையின் பிரதிநிதிகளாக அவர்கள் தங்களை வடிவமைத்து வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் இன்றைக்கு சுக்கு நூறாக உடைந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அதை தவிர இவர்கள் தங்களுக்கு வேண்டிய ஒரு சூழ்ச்சிக்காக
எத்தனை விதமான தகிடதத்தன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு வருந்துறேன், பட் அதுதான் நடந்தது. எத்தனை விதமான சட்டங்களை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி, ஆனா வெளிநாட்டுல போய் என்ன சொல்றாரு, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் தான் உயிர் நாடி, அதுதான் எங்களுடைய அடிநாதம், எங்களுடைய அறம் அப்படிங்கிறார். ஆனா முற்ற முழுக்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளை நொறுக்கி போட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர். அப்படிதான் என்னால சொல்ல முடியும். ஏழை மக்கள், எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவரை நம்பி வாக்களித்த மக்கள் எல்லோரையும் ஏமாற்றி கிரானிக் கேபிட்டலிசம் அப்படிங்கறது தான் திரும்ப திரும்ப இது நிரூபிக்குது. அதுலயும் மிக முக்கியமா யார் ஃபண்ட் கொடுக்கறாங்கங்கறத அந்த ஐடி எதுவுமே கிடையாது. இப்ப நீங்களோ நானோ கொண்டு போய் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னா இதுல நீங்க வட்டி, நீங்க வரி கட்டுறீங்க, நானும் வரி கட்டுறேன். ஆனா இதுல எப்படின்னா நீங்க இந்த எலக்டோரல் பாண்டு மூலமாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்க போது நீங்க கொடுக்குறீங்க, இந்த கட்சி பெறுகிறது, உங்க ரெண்டு பேருக்குமே வரி கிடையாது. இதுல இதுல அந்த ஹேண்ட்லிங் சார்ஜ் அல்லது சர்வீஸ் சார்ஜ்னு கொடுக்க போறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது எங்க இருந்து கொடுக்கும், அதுக்கு தனியா தான் ஃபண்ட் இருக்கா இல்லையே? பொதுமக்கள் நம்முடைய பணத்தை தானே அவர்கள் வச்சிருக்காங்க, அந்த பொதுமக்கள் பணத்தை தான் எடுத்து அவங்க திரும்ப இந்த ஹேண்ட்லிங் சார்ஜா கொடுக்கறாங்கிறது மீண்டும் இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி. இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதை தவிர இன்னொன்னு, இடி மூலமாக இந்த பிஜேபி அரசு மாநிலத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை எல்லாம் மிரட்டி அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இடி டு இபி இதுதான் இவங்களோட ரூட்டா இருந்திருக்கு. இடி மூலமா மிரட்டி நீ தப்பிக்கணும்னா இபி எலக்டோரல் பாண்டுக்கு நிதி கொடு, அப்படின்னா உங்களை விட்டுடுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இத்தனை ஆண்டுகளாக செய்திருக்கிறார்கள். அப்புறம் எங்க இந்த கலெக்ட் பண்ண இந்த பணத்தை வச்சுதான் அவங்க மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகளை உடைத்து எல்லோரையும் விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகி இருக்கிறது. நம்முடைய பிரதமரின் முகம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது, அவருடைய பிம்பம் கிழிந்திருக்கிறது. அவர் தன்னை பற்றி வைத்திருந்த அந்த யுக புருஷ், மகா புருஷன், உலகத்தை காக்க வந்த ரட்சகன் எல்லாமே உடைந்து சுக்குநூறாக அவருடைய ஒரிஜினல் முகம் கிழிபட்டு நிற்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நிகழ்ச்சியோட சாரம்.